நண்பர்களே, குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, நேற்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேதகு ஆளுநர் திரு ரவி அவர்கள் நம்முடைய சட்டப்பேரவையிலே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில் நம்பர் 43/2021 அந்த பில் வந்து அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் அட்மிஷனில் நீட்டிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரப்பட்ட அந்த பில்லை வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு பிப்ரவரி 1, 2022 மேதகு ஆளுநர் அவர்கள் அந்த பில்லை வந்து திரும்ப ஸ்பீக்கருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கின்றார்கள். இது வந்து நேற்று இந்த செய்தியை நாம் எல்லோருமே ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த செய்தி குறிப்பு மூலமாக அறிந்தோம், தெரிந்து கொண்டோம். குறிப்பாக பிப்ரவரி 1, 2022 தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு ஸ்பீக்கர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த ரிஜெக்ஷன் இது. பிப்ரவரி 3, 2022 பிற்பகலில் நம்முடைய கவர்னர் மாளிகையிலிருந்து வந்து செய்தி குறிப்பு மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இதில் நம்முடைய நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு, தமிழக மக்களுக்கு சில குறிப்புகளை சொல்லும் பொழுது தான் இதற்கான காரணம் என்ன, எதற்காக ஆளுநர் அதை போன்ற முடிவெடுத்திருக்க முடியும் என்று நாம் பேச முடியும். தமிழகத்தில் நேற்று நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், புரிதல் இல்லாத எதிர்கட்சிகள் எங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் புரிதல் இல்லாத ஆளுங்கட்சிகள் இதை தொடர்ச்சியாக வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து பொய்களை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இதற்கு முன்பு பிப்ரவரி 2017ல் சீக்கிங் எக்ஸம்ஷன் ஃபார் நீட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிஜி மெடிக்கல் கோர்சஸ் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்முடைய அசம்பிளியிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பில் வந்து பிப்ரவரி 2017 அப்போதிருந்த தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அப்போதிருந்த தமிழகத்தினுடைய ஆளுநர் அதை இங்கே இருந்து பிப்ரவரி 2, 2017 மத்திய அரசு நம்முடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு அனுப்புகிறாங்க. இதற்கு முன்னாடி இதே போல் நடந்த ஒரு விஷயத்தை நினைவு கூறுகின்றோம். பிப்ரவரி 2, 2017 நியூடெல்லி அந்த பில் இங்கிருந்து போனதுக்கப்புறம் மார்ச் மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழக அரசிடம் சில கிளாரிஃபிகேஷனை கேட்குறாங்க. இந்த பில் சம்பந்தமாக சில கிளாரிஃபிகேஷனை கேட்குறாங்க. ஏப்ரல் 2017 தமிழக அரசு அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. மே 2017 இன்னொரு ரவுண்டு செகண்ட் செட் ஆஃப் கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. செப்டம்பர் 2017 மாண்புமிகு பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த கிளாரிஃபிகேஷன் இந்த பில் எல்லாமே சேர்த்து மொத்தமாக அனுப்பப்படுகிறது. மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் செப்டம்பர் 18, 2017 இதை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறார். செப்டம்பர் 18, 2017 இதற்கு முன்பு தமிழகத்திலிருந்து ஆளுநர் மூலமாக அனுப்பப்பட்ட நீட்டுக்கு எக்ஸம்ஷன் வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பில்லை வந்து செப்டம்பர் 18, 2017 ரிஜெக்ட் செய்து செப்டம்பர் 22, 2017 மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மாநில அரசு எழுத்துப்பூர்வமாக அக்டோபர் 25, 2017 அதை வந்து எழுத்துப்பூர்வமாக ஆமோதிக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. இது வந்து 2019 ஹைகோர்ட்டில் யூனியன் ஹோம் செக்ரட்டரி அவர்களுடைய அஃபிடவிட் மூலமாக இது அனைத்தும் கூட நாம் தெரிந்து கொண்டோம். இதற்கு முன்னாடி தமிழகத்திலிருந்து கவர்னர் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு பில், அது மத்திய அரசுக்கு சென்று பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை சென்றடைஞ்சு அங்கேருந்து திரும்ப செப்டம்பர் 22, 2017 ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அதன் பின்பு 2018 கடந்து, 19 கடந்து, 20 கடந்து, 21 கடந்து, 22 மறுபடியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில் நம்பர் 43 தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு பிப்ரவரி 1, 2022 அது மாண்புமிகு சட்டப்பேரவை ஸ்பீக்கர் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இதற்கு கவர்னர் வந்து டீட்டெயில்டாக ஒரு நோட் அனுப்பியிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன காரணம், கவர்னர் அவர்கள் வந்து தன்னுடைய மைண்ட் அப்ளை பண்ணும் பொழுது எந்த காரணத்திற்காக இந்த பில் நம்பர் 43 திருப்பி அனுப்பினோம் என்று அதில் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். மாநில அரசு அதை இன்னும் கூட நமக்கு வெளியிடவில்லை. பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன காரணம், கவர்னர் அவர்கள் என்ன கருத்து அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதில் கவர்னர் அவர்கள் மிக முக்கியமாக சொல்லியிருப்பது 2020 சுப்ரீம் கோர்ட்டில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கின்ற வழக்கு மிக முக்கியமான வழக்கு.
2020 தீர்ப்பு வருது. அதில் நம்முடைய நீட்டு சம்பந்தமாக 3-4 கேள்விகளுக்கு சுப்ரீம் கோர்ட் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். குறிப்பாக நீட்டு வந்து சமூக நீதிக்கு எதிரானதா, நீட்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானதா, இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதில் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற அனைத்து கேள்விகளும் கூட, குறிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிக்கல் 17, 18, 19, 20, 21 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை பற்றி எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளும் கூட சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 இந்த அனைத்து வாதங்களையும் கூட மறுத்து நீட் வந்து யாருக்கும் எதிரானது கிடையாது என்கின்ற ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதையும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல் நண்பர்களே, இந்த நீட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா, 2010 டிசம்பர் மாதம் 21 பாராளுமன்றத்தில் அப்போதிருந்த திமுகவினுடைய எம்பி, அப்போதிருந்த திமுகவினுடைய அமைச்சர் திரு காந்தி செல்வன் அவர்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னுடைய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நீட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். திமுகவினுடைய எம்பி, திமுகவினுடைய அமைச்சர் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் யூபிஏ கவர்மெண்ட் 2, யூபிஏ 2 காந்தி செல்வன் அவர்கள் நீட்டை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரெகுலேஷன் ஆன் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 1997 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, அதன் மூலமாக இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 செக்ஷன் 10D அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக பாராளுமன்றத்தில் காந்தி செல்வன் அவர்கள் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதன் பின்பு முழுமையாக எல்லாம் ஆன பின்பு, அதை ஏற்றுக்கொண்ட பின்பு, சுப்ரீம் கோர்ட்டில் பலமுறை வாக்கெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான தீர்ப்பு வந்த பின்பு, அந்த தீர்ப்பில் வந்து சமூக நீதியோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ யாருக்கும் எதிரானது இல்லை என்று தெரிந்த பின்பு, 2019 தமிழகத்திலிருந்து நீட்டு பரீட்சை எழுதினவங்களில் 2019 48.57% மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற பின்பு, அது 2020 57.4% உயர்ந்த பின்பு, 2019 நீட் எக்ஸாம் வெறும் 1017 தான் தமிழில் எழுதினாங்க மாணவர்கள். அதற்கு பின்பு 2020 17,101 மாணவர்கள் தமிழில் எழுதியிருக்காங்க, அதாவது 17 அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் முடிந்த பின்பு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக, நீட்டு மூலமாக தேர்ச்சி பெறவர்கள் நம்ம பார்க்குறோம். மதுரையில் வந்து நம்முடைய சகோதரி தங்கப்பாச்சி அப்படிங்கிற ஒரு சகோதரி, அந்த பட்ட முதல் தலைமுறையில் படித்து கூலுக்கு போய் நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைச்ச தங்கப்பாச்சியை பார்க்குறோம். திருப்பத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 65 வரலாற்றில் முதல் முறையாக சகோதரி குணவதி அவர்கள் வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கிறத பார்க்குறோம். இருளர் சமுதாயத்திலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு முதன் முதலாக போகிற சமுதாயத்தை பார்க்குறோம். அதே போல் மலைவாழ் மக்கள் பிரதிநிதிகளாக அந்த ஏரியாவில் யாருமே மருத்துவக் கல்லூரி பக்கம் போகாத இடத்துல ஒரு பெண் சகோதரி போகிறத பார்க்குறோம். தமிழகம் முழுவதுமே பத்திரிகை நண்பர்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 10 இதை தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஒரு இடத்துல எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்கிறார்? தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே கருத்து தொடர்ந்து வலியுறுத்துறது, 2014 நம் ஆட்சிக்கு வந்த பின்பு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு, இந்தியாவில் மருத்துவ சீட் என்பது 84% உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் டபுள் ஆகிருக்கு, 100% மருத்துவ சீட் அதிகமாகிருக்கு. சமீபத்தில் தான் 11 மருத்துவக் கல்லூரியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வச்சதை காணொலி மூலமாக நாம் பார்த்தோம். ஒரு பக்கம் ஆல் இந்தியா கோட்டாவில் 15% யாரெல்லாம் நம்முடைய குழந்தைகள் இந்தியா முழுவதும் செல்கின்றார்களோ அவர்களுக்கு சீட்டு, காங்கிரஸ் அரசில் 70 எவ்வளோ சீட் இருந்துச்சோ அதை 7 நம்ம டபுள் பண்ணி கொடுத்துருக்கோம். லிட்ரலி 84% என்பது கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் சீட்டை டபுள் உண்மையாலும் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே செய்யாமல் 10 யூபிஏ 1 & 2 ஆட்சியில் இருந்துட்டு சீட்டையும் அதிகப்படுத்தாமல் தமிழகத்துக்கு மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வராமல், 2006 திமுக இங்கே ஆட்சியிலும் அங்கே காங்கிரஸ் ஆட்சியிலும் இருந்த பொழுது தமிழகத்திலே மருத்துவக் கல்லூரிகள் டபுள் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இருந்த மருத்துவக் கல்லூரிகள் இவர்கள் செய்த ஒரே சாதனை திமுகவினுடைய இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டபுள் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீட் என்பது பிரைவேட் மருத்துவக் கல்லூரிக்கு எதிரானது தான். நான் ஆன் த ரெக்கார்ட் ஃபேக்டில் டாட்டா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னால் கேபிட்டேஷன் சிஸ்டத்துக்கு எதிரானது, கேபிட்டேஷன் சிஸ்டத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பது தான்
ரெகுலேஷன் ஆன் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 1997. அதை வந்து திமுகவினுடைய எம்பி, அப்போதிருந்த திமுகவினுடைய அமைச்சர், நாமக்கல்லை சார்ந்த ஐயா வி பி துரைசாமி அவர்கள் ஊரை சார்ந்த காந்தி செல்வன் அவர்கள் தாக்கல் செய்த சாராம்சம். அப்படி இருக்கும் பொழுது எந்த போகாத ஊருக்கு வழி தேடி கொண்டிருக்கின்றார்கள். ஏ கே ராஜன் கமிட்டி அவர்களை பற்றி எனக்கு தெரிந்தவரை நாம் எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கின்றோமோ, மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநர் அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய பதில் கடிதத்திலும் இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மாநில அரசு அதை வெள்ளை அறிக்கையாக கவர்னர் அவர்கள் கொடுத்த ரிப்ளையை தமிழக மக்களுக்கு அப்படியே தமிழக மக்களுக்கு காட்டணும். என்னென்ன பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அந்த பாயிண்ட்டுக்கான பதில். இது எதுவுமே செய்யாமல் நாளைக்கு 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? இது அவர் யாரை ஏமாத்த பார்க்குறாரு? எந்த போகாத ஊருக்கு வழி தேடுறாரு? கவர்னர் சொன்ன பாயிண்ட்டுக்கு பதில் ரிப்ளை கிடையாது. பாயிண்ட் பை பாயிண்ட் நாங்கள் கேட்ட வெள்ளியறிக்கை என்ன காணா, மிகப்பெரிய ஃப்ராடு. இந்த வருஷம் தமிழக அரசு குறிப்பாக மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் பப்ளிஷ் பண்ண ரிசல்ட் இதுதான் மிகப்பெரிய ஃப்ராடு. அதாவது ஒரு ரிசல்ட் போடுறீங்க, யாருக்கெல்லாம் மெடிக்கல் சீட்டு தமிழகத்திலேருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதில் அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் கவர்மெண்ட்டு காலேஜ் ஸ்கூலில் படித்ததும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்ததும், ஸ்டேட் போர்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்ததும், சிபிஎஸ்சிலையும் படித்ததுக்கு போடுறதுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாவது இந்த அலங்கோலத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு முழு தமிழ்நாடு நீட்டை பற்றி பேசும்பொழுது இந்த வருஷம் நம்ம நீட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், நாங்கள் கேட்ட வெள்ளையறிக்கை அதுதான். எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க? 545 பேர், 7.5% கோட்டாவில் பாஸ் ஆகிருக்காங்க. மிக மிக சந்தோஷம், வரவேற்கின்றோம். ஏன்னா இது 2017 ஜே பி நட்டா அவர்கள் 7.5% கொடுக்க வேண்டும் என்று தமிழக மண்ணில் சொல்லிட்டு போனது. அதை முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றான். இதை மனமாற பாராட்டுகின்றோம். ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் சீரியல் நம்பர், நேம், ரோல் நம்பர், கம்யூனிட்டி, ரேங்க் இருக்குது. இன்னும் ரெண்டு காலத்தை எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க படித்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலா, ஸ்டேட் போர்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, ஸ்டேட் போர்ட் சிலபஸ், சிபிஎஸ்சின்னு போடுறதுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவர்களுக்கு இந்த டேட்டாவை சொல்கிறதுக்கு பயமாக இருந்தால் அந்த டேட்டாவையும் நாங்களே கொடுக்குறோம். 2020-21 தமிழகத்தில் 58,922 பேர் நீட்டில் தேர்ச்சி ஆயிருக்காங்கன்னா 42,000 பேர் ஸ்டேட் போர்டு சிலபஸில் தேர்ச்சி ஆயிருக்காங்க. இதை சொல்வதற்கு என்ன பயம்? அந்த 48,000 சில்லற பேர்த்தில் எத்தனை பேர் அரசு பள்ளி, எத்தனை பேர் அரசு உதவி பெறும் பள்ளி, எத்தனை பேர் ஸ்டேட் போர்டு ப்ரைவேட் பள்ளி, இதெல்லாம் சொல்லட்டும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து இவர்கள் கடைசி ஒரு 2-3 வாரமாக லாவண்யா கேஸுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு பள்ளிக்காக. அந்த போராட்டத்தை மற்ற பள்ளிகளுக்கும் காட்ட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு குற்றச்சாட்டு. எல்லா பள்ளிகளும் வேணும். லாவண்யா அவர்கள் படித்த மிஷினரி இன்ஸ்டியூட்டும் தமிழ்நாட்டுக்கு வேணும். அதே போல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் வேணும். அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் வேணும். அதே போல் எய்டட் ஸ்கூல்ஸும் வேணும். எதற்காக முழு பூசணிக்காயை மறைக்கிறீங்க? அதன் பின்பு நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது. 2017 என்சிஆர்டி வந்து இந்தியா முழுவதும் சர்வே பண்ணுறாங்க, சர்வே ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 2017. அது பேர் நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே. ஒரு ஒரு அரசாங்க பள்ளிக்கும் சென்று அந்த குழந்தைக்கு எவ்வளவு திறன் இருக்கிறது என்று ஒரு பண்ணுறாங்க. தமிழகத்தில் நாம் தான் சவுத் இந்தியாவில் கடைசியாக வந்த ஒரு மாநிலம். தமிழகத்தில் அரசு பள்ளி கூடத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் கடைசியாக வந்திருக்கின்றார்கள் என்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எந்த மாநிலத்தை நாம் காம்படிட்டராக எடுத்துக்கிறோமோ அந்த மாநிலத்தை டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மை பொறுத்தவரை நம்ம காம்படிஷன் மகாராஷ்டிரா, பெரிய மாநிலம், வளர்ந்த மாநிலம், குஜராத் வளர்ந்த மாநிலம், கர்நாடகா அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலம் வளர்ந்த மாநிலம். 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் மூணுமே அரசாங்க பள்ளியினுடைய ஸ்கோர் எடுத்து என்சிஆர்டி ஸ்கோரை பார்த்தோம்னா, குறிப்பாக மகாராஷ்டிராவில் கிளாஸ் 3 முதல்ல வந்திருப்பது சிந்துதுர்க் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்கு 80% வாங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த டேட்டா ஆன்லைனில் இருக்க பத்திரிகை நம்பர் கொடுக்குறோம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பாகல்கோட் 83%, அதே போல் குஜராத்தில் சூரத்து 75%. தமிழகத்தில் கிளாஸ் 3 முதல்ல வந்த மாவட்டம் தருமபுரி 73%. அதாவது வளர்ந்த மாநிலங்களோட 15 விழுக்காடு குறைவாக நம்முடைய நபர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் கிளாஸ் 5
கர்நாடகாவில் சிக்கோடி 77%, ரத்னகிரி 69%, அதே போல் குஜராத்தில் பஞ்ச் மஹால் அப்படிங்கிற மாவட்டம் 66%, தமிழகத்தில் பெரம்பலூர் 62% ஃபஸ்ட்டு வந்த டிஸ்ட்ரிக். அதே போல் தமிழகத்தில் கிளாஸ் எட்டு முதல்ல வந்திருக்கிறது மறுபடியும் பெரம்பலூர், 47%. அதே போல் குஜராத்தில் தோஹட் 62%. அதே போல் பீட் அப்படிங்கிற மகாராஷ்டிரா மாவட்டம் 59%, பெலகாவி சிக்கோடி 68%. எதுக்காக நாம் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, the quality of education in government schools in Tamil Nadu is dropping down. அதனால் தான் 2020 பிப்ரவரி 6 தமிழ்நாடு அரசினுடைய ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 9 கிளாஸ் 10 2018-19-20 மூன்று வருடம் ட்ராப் அவுட் வந்து 100% அதிகமாக இருக்கிறது. 100% அரசு பள்ளியினுடைய ட்ராப் அவுட், அதாவது 2017-18, 2015-16 8% இருந்த ட்ராப் அவுட் 16% உயர்ந்திருக்கிறது. இது எதையுமே பேசாமல், அரசாங்க பள்ளிகளுக்கு நிதி கொடுக்காம 92% எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய பட்ஜெட்டை சம்பளமாக கொடுத்துட்டு 8% மட்டும் அரசாங்க பள்ளிகளுக்கு நிதியுதவி செய்துவிட்டு சமூக நீதியை பற்றி பேசுவது தமிழகத்தினுடைய கேலிக்கூத்து. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த கவனமும் கொடுக்காம, இதெல்லாம் ஃபேக்ட் டேட்டா ஆன் ரெக்கார்ட், எதாக இருந்தாலும் மறுத்து பேசிட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டம் மீட்டிங்கில், என்சிஆர்டியினுடைய டேட்டா, தமிழகத்தினுடைய டேட்டா, ட்ராப் அவுட் ரேஷியோனுடைய டேட்டா, நீட் எக்ஸாமினுடைய ஃபேக்ட், 2017 பிரசிடென்ட் என்ன பண்ணார், எதையுமே செய்யாமல் எதையுமே மாற்றாமல் மறுபடியும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில் நம்பர் 43 மறுபடியும் கவர்னர்கிட்ட கொடுத்து மறுபடியும் நீங்கள் பாஸ் பண்ணுங்க அப்படின்னா, என்ன புதிதாக நீங்கள் இதை செய்திருக்கின்றீர்கள்? 2019-20-21 தமிழகத்தை பொறுத்தவரை பெஸ்ட்டு டைம், மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி விகிதம் பெற்ற வருடங்கள் 2019-20-2021. அதனால் மாண்புமிகு முதலமைச்சருக்கு, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள், நாளை நடக்கப் போகின்ற அனைத்து கட்சி கூட்டத்திலே தமிழக பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்காது. ஆளுநர் அவர்கள் அளித்த கேள்விக்கு முழு பதிலையும் அனுப்பிவிட்டு டேட்டாவை ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் எப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரோ அன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்சியாக அந்த கூட்டத்தில் இருக்கும். ஏனென்றால் தமிழக மக்களுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும், நீட்டை பற்றி ஃபேக்ட் தெரியணும், எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கிற ஃபேக்ட் தெரியணும், எவ்வளோ பேர் எந்த ஸ்கூல்லிருந்து பாஸ் ஆகிருக்காங்கிற ஃபேக்ட் தெரியணும். அதையெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் சமூக நீதியை பற்றி ஒரு பெரிய போராளின்னு நான் ஒத்துக்கிறேன். அதனால் தயவு செய்து அரசியல் காரணத்திற்காக நீட்டை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு முற்றிலும் 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 தவறானது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. உண்மையான சமூக நீதி என்பது எல்லா மனிதர்களும், தங்கப்பாச்சிக்கும் கிடைக்கணும், கோமதிக்கும் கிடைக்கணும், ஒரு இருளர் சமுதாயத்தில் பிறந்த நம்முடைய சகோதரிக்கும் கிடைக்கணும், அதுதான் உண்மையான சமூக நீதி. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது சமூக நீதி இல்லைங்க, அது ஒரு குடும்ப ஆட்சி. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கணும். கேபிடேஷன் ஃபீ பற்றி இன்னும் டேட்டா இல்லை, நம்ம கேட்டிருக்கோம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கேபிடேஷன் ஃபீ நீட் வந்ததுக்கப்புறம் ட்ராப் ஆனதை பற்றி சொல்லுங்கள், கிடையாது. அதனால் பத்திரிகை நண்பர்கள், நிச்சயமாக உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு இந்த உண்மை தெரியட்டும். கவர்னர் இதை விட கேலிக்கூத்து கேளுங்க. பிப்ரவரி 1, 2022 மாண்புமிகு நம்முடைய ஸ்பீக்கருக்கு ரிஜெக்ட் பண்ண லெட்டர் வந்ததுக்கப்புறம் பிப்ரவரி 2, 2022 பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய எம்பி, காங்கிரஸினுடைய எம்பி, அது காங்கிரஸ் அவர் எந்த ராகுல் காந்தி அவர் மொத்தமாக தலைவராக தனித்தனி தலைவரானு தெரியாது, அவர் தலைமையில் பாராளுமன்றத்தில் கவர்னரை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறீங்க. நீங்கள் ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் கவர்னர் அனுப்பின லெட்டர் கூட தெரியாமல் உங்களுடைய எம்பி அடுத்து நான் பார்லிமெண்ட்டில் கூச்சல் குழப்பம் போடுறாங்கன்னா இங்கே ஆட்சி நடக்கிறதா இல்லை சும்மா சினிமா காட்சி நடக்கிறதா? பிப்ரவரி 3 கவர்னர் அவர்களே ப்ரெஸ் நோட்டு கொடுத்து நான் இந்த மாதிரி 1 ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தமிழக மக்களுக்கு சொல்கிறீங்க, ஏன் கவர்னர் அனுப்பின பதிலை பப்ளிஷ் பண்ணுறக்கு பயமா? கவர்னர் கேட்ட கேள்விகளை மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுக்கு பயமா? கவர்னர் அவர்கள் சொன்ன டேட்டாவை கொடுக்கறக்கு பயமா? அதனால் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்கூலை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ அக்கறை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி ஒரு அமைச்சராக வந்து தப்பு செய்யலை தப்பு செய்யலைன்னு சொல்கிறீங்களோ அதே அக்கறையை என்னுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்கள் காட்டணும்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் நடக்க போகிற பட்ஜெட்டில் 40% கவர்மெண்ட் ஸ்கூலை உயர்த்துவதற்கு உங்களுடைய பட்ஜெட்டில் பணம் இருக்கட்டும். திரும்ப அதே 92% பட்ஜெட் பணத்தில் சம்பளம்,
8% மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ்னா தயவு செஞ்சு காதில் பூ சுத்தாதே. நீங்கள் சொல்வதை இத்தனை நாளாக தமிழக மக்கள் நீங்கள் ஏமாற்ற முயற்சிருக்கலாம். மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள். டேட்டாவை பார்க்குறாங்க, உண்மையாக பார்க்குறாங்க, விஷயத்தை பார்க்குறாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு அதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அழைத்திருந்தோம். உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு இது தெரிய வேண்டும். எங்கள் நிலைப்பாடு கவர்னர் கேட்டதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் அவங்க ரிபட்டல் கொடுக்கணும், டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும், வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். இல்லாட்டி மறுபடியும் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போய், மறுபடியும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு, மறுபடியும் இவங்க போகிற ட்ராமாவை எப்படி பாரதிய ஜனதா கட்சி பார்க்கும்? இதை விட அதான் நீட்டு நீக்கிறதுக்கு ஒரு கம்பு சூத்திரம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதையும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நாளைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்களோட ஆர்கியூமெண்ட்டு சமூக நீதிக்கு எதிரானது இல்லை. ரைட், டேட்டா கொடுக்குறோம், யாருக்கும் எதிரானது இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு. நீங்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொன்னீங்க அந்த கம்பு சூத்திரத்தை தயவு செஞ்சு நாளை காலையில் பாஜக இல்லாத அனைத்து கட்சி கூட்டம் இருக்கும் பொழுது அதில் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். தமிழக மக்கள் அதை கேட்கட்டும், பார்க்கட்டும். இதற்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணார், பிரணாப் முகர்ஜி இருக்கும் பொழுது சென்றது. அப்போது இருந்த மேதகு ஆளுநர், குடியரசுத் தலைவர் அவர், அதே போல ராம்நாத் கோயிந்த்ஜி, ரெண்டு பக்கம் இருந்து ரிஜெக்ட் ஆச்சு. உங்களுடைய சொந்த அமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் பாராளுமன்றத்தில் 2010 ப்ரெசன்ட் பண்ணார். அப்போ சமூக நீதியை பற்றி தூங்கிட்டீங்களா? ஏன்னா உங்களுடைய சகோதரர்களாமே அமைச்சர்களாக குபேரர்களாக வளம் வந்த பொழுது ஃப்ரீயாக விட்டுட்டீங்களா? அப்போ சமூக நீதியை பற்றி தெரியலையா? அப்போ காந்தி செல்வன் அவருக்கு ஃபோன் போட்டு தயவு செஞ்சு ப்ரெசன்ட் பண்ணாதீங்க, போஸ்ட்டை ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாமா? அப்போ முதலமைச்சர் தூங்கிட்டாரா? முதலமைச்சர் இல்லையா? இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் கேட்கணும். அதனால் நீங்கள் என்ன தான் ட்ராமா பண்ணாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை கொண்டு போகும். வீடு வீடாக சொல்லுவோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் சொல்லுவோம். அதனால் தயவு செஞ்சு மக்களை திரும்ப ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்தாதீர்கள். அரசியல் பிழைத்தவனுக்கு அறம் கூற்றாகும் என்று சொல்வது போல் அதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள். கவர்னர் லெட்டரை வெள்ளை அறிக்கையாக ரிலீஸ் பண்ணுங்கள். பிஜேபி கேட்ட வெள்ளை அறிக்கையை கொடுங்க. நாளைக்கு நடக்கப்போகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் வித்தியாசமாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். சகோதரி தங்கப்பாச்சியை தயவு செஞ்சு கைவிட்றாதீங்க. மதுரை சகோதரி தங்கப்பாச்சி தயவு செஞ்சு கைவிட்றாங்க. அதே போல் கோமதி சகோதரியை கைவிட்றாங்க. இப்போத்தான் முதன் முதலாக முதல் தலைமுறை வெளியே எட்டி பார்க்குறாங்க. உனக்கு நம்பிக்கை இருக்குது, போகலாம் வேண்டாம் அப்படின்னு. 7.5 இதான் நாங்கள் கேட்குறோம். 7.5 டேட்டாவையும் கொடுங்க, 7.5 இல்லாத டேட்டாவையும் கொடுங்க, பார்ப்போம். அரசு பள்ளியில் கவர்மெண்ட் எய்டட், ப்ரைவேட், ஸ்டேட் போர்டு, மூணு டேட்டாவும் வேணும். 7.5% எத்தனை பேர், 7.5% இல்லாதவங்க எத்தனை பேர், எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி பேசுவோம். அதனால் வந்த பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க, பதில் சொல்கிறேன். அடுத்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறதா எனக்கு தகவல். ஏன்னா கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பின்னாரி விஜயன் அவர்களும் அவருடைய மருமகன் இப்போ அமைச்சராக இருக்கார். உங்கள் நாலேஜுக்கு நான் சொல்லிடுறேன். இவங்களா குடும்ப கட்சியை பற்றி பேசி இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷனுக்கு லெட்டரெலாம் எழுதியிருக்கிறாங்க, லெட்டர் எழுதியிருக்கார். எல்லோரும் குடும்ப கட்சி, தாத்தா அப்பா பையன், இவங்களுக்கு அதான் பார்ப்பாங்களாட்டு இருக்கு. இந்தியா முழுவதுமே லல்லூர்லேருந்து ஃபரூக் அப்துல்லா அவர்கள்லேருந்து தாத்தா அப்பா பையன் இருந்தாங்கன்னா அந்த கட்சியில் உடனே லெட்டர் 37 பேர்த்துக்கு. கேரளாவில் பின்னாரி விஜயன் அவர்களும், நான் சொல்கிறேன், அவருடைய மருமகன் அமைச்சராக இருப்பவரும் எந்த காரணத்துக்கும் ராகுல் காந்தி உள்ளே விட மாட்டாங்க. வயநாடு என்பது வாய்ப்பே கிடையாது. இப்போ அடுத்த சீட்டை தொலாவணும், அமித்தியில் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் ஸ்மிருதி இராணி அங்கே இருக்காங்க, சீட்டு தொலாவணுமே. அதுக்கு இப்போ இருந்து 3 வருஷம் சீட்டை தொலாவணும். தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு சீட்டை தொலாவாங்கன்னு நினைக்கிறேன், வரட்டும். இதுதான் அந்த பேச்சினுடைய சாரம்சமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஒரு பக்கம் அவர் அங்கே டயலாக் விட்டுருக்கார், இன்னொரு பக்கம் திமுகனுடைய எம்பியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அந்த அலங்குளத்தை பார்த்துருக்குறீங்களா? கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க, அந்த அம்மா அப்பாவும் வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்னுடைய ஆஃபீஸை பூட்டு போட்டு பூட்டுறான். இன்னொரு பக்கம் கக்கனுடைய பேரனுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நேற்று நைட்டு ஒருத்தர் காங்கிரஸ் ஆஃபீஸில் பெட்ஷீட்டை விரித்து போட்டு படுத்துக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ்னுடைய மாவட்ட கட்சி தலைவர்கள் மாநிலத்துக்கு கட்டுப்படாமல் அவங்களே சுயேட்சையாக ஒரு முடிவெடுத்து லெட்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? பாராளுமன்றத்தில் போய் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அப்படி சொன்னால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும். எந்த காரணத்துக்கும் மோடி பிரதமராக மாட்டார். ஆனோ 2014 ஆனோ சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்தோம். எந்த காரணத்துக்கும் மோடி திரும்ப வரமாட்டார். ராகுல் காந்தி ஆன் ரெக்கார்ட் 2019 ஆனோ 303 சீட்டில் வந்தோம். எந்த காரணத்துக்கும் தமிழகத்தில் பிஜேபி வராது, வருவோம், தனி மெஜாரிட்டியில் வருவோம், தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க. அதனால் ராகுல் காந்தி வந்து ஜாதகப்படி சொல்வதெல்லாம் எதிராக நடக்கும். அவர் சொன்ன உடனே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. மோடிஜி கிடைச்ச லக்கு தமிழ்நாடு பிஜேபிக்கு படிக்கணும் அப்படின்னு.
தனியாக இருந்த ஒரு மனிதன், குஜராத்தில் மக்களுக்காக வேலை செஞ்ச ஒரு மனிதனை சீண்டி எழுப்பி கொண்டு வந்து 2014 டெல்லியில் உட்கார வச்சாங்க. சீண்டி எழுப்பி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தியும் தொடர்ச்சியாக 8 வருஷம் சாவுனுடைய தூதார் இது அது எல்லாம் சீண்டி எழுப்பி, இப்போ தமிழக பாஜகவை சீண்டி எழுப்பியிருக்காங்க. அதனால் ராகுல் காந்தி சொன்னா தான் எங்களுக்கு அந்த முகூர்த்தம் நடக்கிறதுக்கான நேரம் மாறி அமையும் அமைஞ்சிருச்சு. அதனால் ராகுல் காந்தி அவர்கள் கண் முன்னாடி நடக்கும். புதுச்சேரி என்பது எங்களுக்கு ஜங்ஷன், அது வர்ற வழியில் ஒரு ஜங்ஷன். தமிழகத்துக்குள் நுழைஞ்சிட்டோம், 4 MLAக்கள் இருக்கோம், தமிழக மக்களுடைய ஆதரவை பெறுறோம், கட்சி வளர்ச்சிக்காக தனியாக நிற்கிறோம், தாமரை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். எங்கள் ப்ராஜெக்ட் என்பது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். நாங்கள் இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்காக, நாளை காலையில் கமிஷனுக்காக, கரப்ஷனுக்காக இந்த கட்சி இங்கே யாரும் நடத்தல. அடுத்த 5 வருஷம் கட்சி எங்கே இருக்கணும், 10 வருஷம் எங்கே இருக்கணும், 20 வருஷம் எங்கே இருக்கணும் பிளான் போட்டு நடத்தக்கூடிய கட்சி இது. இந்தியா முழுவதும் எங்கே இருக்க வேண்டும் என்று. அதனால் ராகுல் காந்தி சொன்னது எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் போச்சு போயிருக்கு. அதனால தான் ராகுல் காந்திக்கு பதிலடி ட்விட்டரில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய கடந்த காலத்தை பாருங்கள். 1965 ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியில் முதன் முதலாக கம்பல்சரி ஹிந்தியை கொண்டு வந்தது யார், முதன் முதலாக ஹிந்தி படிக்கணும்னு சொன்னது யார், அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் என்ன சொன்னீங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, தமிழ்நாட்டில் யார் ஹிந்தி கம்மியாக படிக்கிறாங்கப்பா, ஹிந்தி பிரச்சார சபையை 3 நாள் தோங்கும் நீங்கள் சொல்லலை 65. 1986 ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது 2வது கல்வி அறிக்கை, 2nd எஜுகேஷன் பாலிசி, அதில் என்ன சொன்னீங்க ஹிந்தி கம்பல்சரி பண்ணீங்க. நாங்கள் தான் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியை ஆப்ஷனல் பண்ணியிருக்கோம். அதனால் பிரதமர் பேசுவார், பதிலடி இருக்குது ராகுல் காந்தி பொறுத்துங்க, எங்கள் சான்ஸ் இருக்குது. பிரதமர் கடைசியாக பேசுவார், உரிச்சு எடுத்துருவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா போன டைம் இதே மாதிரி பேசிட்டு கண்ணடிச்சார், இந்த டைம் கஷ்டப்பட்டு கண்ணடிக்காமல் பார்லிமெண்ட்டில் உட்கார்ந்தார். அதனால் எங்கள் பிரதமர் வந்துகிட்டு இருக்காரு, நான் இன்றைக்கி நான் 2 நாள் இருக்கும் எங்களுடைய பதிலடி. அதனால் சும்மா வந்து அதற்கு இங்கிருந்து வாழ்த்து, அதுக்கு MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வாழ்த்து சொன்னதை விட 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா காங்கிரஸ்காரங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. 4, 1, 2, 3 அதனால் செல்ஃபோன் நம்பர் மாதிரி சீட்டு. அதனால் தயவு செஞ்சு எங்களுடைய நோக்கம் நீங்கள் சொல்லுங்கள், March 10 இந்த அரசியல் டிராமாக்கு முடிவுரை எழுதப்படும் யூபியில். அது வரைக்கும் தான் உங்கள் ட்ராமா, அடுத்த பிரதம மந்திரி யாரு, அடுத்த துணை பிரதம மந்திரி யார், யார் அகில இந்திய லெவலில் ஃபெடரேஷன் போடலாம். இந்தியாவிலே முதன் முதலாக ஒரு தலைவர் அவரே ஒரு ஃபெடரேஷனை ஆரம்பித்து, அவரே 37 பேர்த்து கூப்பிட்டு, அவரே தன்னைத்தானா தலைவராக அறிவிச்சின் அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? கேலி கூத்து பண்ணிட்டுருக்கீங்க தமிழ்நாட்டை இந்தியா முழுவதுமே. நீங்களே ஆரம்பிப்பீங்க, நீங்களே தலைவராக சொல்லி, தலைவருங்கிறத 4 பேர் ஏற்றுக்கணும் பாஸ், அதான் தலைவர். 37 பேர் வந்து மீட்டிங்கில் உட்காந்து நீ தான் என் தலைவர்னு சொல்லணும், அவன் தலைவன். பட் இவங்க மறந்துடுறாங்க, ஏன்னா இவங்களுக்குலாம் படிப்படியாக கொடுத்துக்கிட்டே வரனால, தாத்தா அப்பாவுக்கும் அப்பா பையனுக்கு கொடுக்குறனால தலைவர் டிக்ளேர் பண்ணிக்கிறான். அதற்கும் பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கோம் நண்பர்கள், பார்த்தீங்களான்னு தெரியல எங்களுக்கு. அதனால் அந்த பொய்யை விட்டுட்டு தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் எதற்கு நீங்கள் ஆல் இந்தியாவுக்கு போகிறீங்க? 8 மாதம் ஆச்சு தமிழகத்துக்கு, என்ன பண்ணீங்க, என்ன கிளியர் பண்ணீங்க? ஒரு பக்கம் எங்களுடைய அமைச்சர் கத்திக்கிட்டு இருக்காரு ரோடு கிளியரன்ஸே கொடுக்கறதில்லை, பல கோடி ரூபாய் மதிப்பான ப்ராஜெக்ட் ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை விட்டாச்சு. பொங்கல் தொகுப்பை விட்டாச்சு, அதுக்கு சிபிஐ என்கொயரி இப்போ ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஆல் இந்தியா, எப்போ பார்த்தாலும் ஆல் இந்தியா, தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கய்யா, எப்போ பார்த்தாலும் ஆல் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதுறது. சரி, 12 முதலமைச்சருக்கு நீட்டுக்கு கடிதம் எழுதுனீங்களே, யாராச்சும் ஒரு முதலமைச்சர் மதித்து பதில் போட்டாரா, அதை சொல்லுங்கள். தயவுசெய்து நாங்கள் கேட்கணும், எங்கள் தமிழக முதலமைச்சருக்கு எவ்வளோ 37 பேருக்கு எழுதியாச்சு அடுத்தது. அதனால் முதலமைச்சர் அவர்களே, கண்டிப்பாக நீங்கள் பதவி ஏற்றும் போது என்ன சொன்னீங்க, உங்களோட பாஜக இருக்குன்னு நாங்கள் சொன்னோம், நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் கடிதத்தை எழுதியிருக்கீங்க, எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செஞ்சிட்டீங்க, நீங்கள் தான் அந்த லெட்டர் எழுதுனீங்க. ஃபேசிஸ்ட் ஃபோர்ஸஸ், சனாதன எதிரிகள் எழுதுனீங்கல்ல, என்ன நீங்கள் பார்த்தீங்க, எதற்காக அந்த லெட்டர் எழுதுனீங்க, என்ன காரணத்தை கண்டுபிடிச்சிங்க? லாவண்யா அவங்க கேஸ் வந்து ஒருத்தர் ஒரு நியாயம் கேட்கறது தப்பா, உடனே லெட்டர் எழுதுவீங்களா உடன்பிறப்புக்கெல்லாம்? அதனால் நீங்கள் தான் அதை ஆரம்பித்து வச்சிங்க என்பதை தமிழக முதலமைச்சர் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது, அவர் தான் ஆரம்பித்தார் அது. ஆனால் 7.5% பொறுத்தவரை நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க. நாங்கள் ஆன் ரெக்கார்ட், தமிழகத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் ஆன் ரெக்கார்ட், நாங்கள் எல்லோருமே கூட கவர்னர் அவர்களை ஏர்ஜ் பண்ணி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்கோம், போடுங்க. கவர்னர் கையெழுத்து போட்டார், அதன் பின்பு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்ட பின்பு போட்டார், எல்லாம் அவர் ஸ்டடி பண்ணிவிட்டு எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிட்டு
எங்களுடைய நிலைப்பாடு 7.5% வேண்டும் என்று தமிழகத்தில் முதன் முதலாக சொன்னது இப்போது இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள். 2017 தமிழக மண்ணில் வந்து சொல்லிட்டு போகிறார். ஆன் ரெக்கார்டு, ஆன் ரெக்கார்ட். பட் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா ஸ்டிக்கர் ஒட்டுறதுல கில்லாடிகிறார். யார் என்ன சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி நாங்கள் தான், யார் என்ன சொன்னாலும் இது நாங்கள் தான் பண்ணோம். நாம் கேட்குற இன்றைக்கி ஆதாரபூர்வமான கேள்விகள் தயவு செஞ்சு காந்தி செல்வன் அமைச்சரை வச்சு ப்ரெஸ் மீட் நடத்த சொல்லுங்கள். இன்றைக்கி 2010 யார் கொண்டு வந்தால், எதற்கு கொண்டு வந்தீங்க, 4 வருஷம் எங்கே போனீங்க, அப்போ நீங்கள் சமூக நீதியை பற்றி அப்போ பேசலை. அதனால் தயவு செஞ்சு அரசியலை விட்டுட்டு தயவு செஞ்சு நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா ஆட்சியில் கவனம் பண்ணி, யாரோ சென்னையில் சீட்டு கிடைக்கல பட்டப்பகல் ஒருத்தர் நைட்டு வந்து வெட்டி கொள்கிறாங்க, கொஞ்சம் லா அண்ட் ஆர்டரில் கவனம் செலுத்தணும், கொஞ்சம் மக்களுக்கு அந்த லாஸ்ட் மைல் ரீச் இம்ப்ரூவ் பண்ணணும், ரேஷன் ஷாப்லாம் சரி பண்ணணும். எத்தனை நாளைக்கு மத்திய அரசு நிதியில் ஒரு மாநிலம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், சொந்த நிதி இல்லாமல் 5,10,000 கோடி கடனை வச்சுக்கிட்டு, எதற்கெடுத்தாலும் மாநில அரசை வம்பெழுத்துக்கிட்டு, எதற்கெடுத்தாலும் மாநில அரசை தவறாக சொல்லிவிட்டு, எத்தனை நாளைக்கு இது நடக்கும், எத்தனை நாளைக்கு மக்களும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நாங்கள் அன்னைக்கு சொன்ன வார்த்தையில் அப்படியே இருக்கும். முழு ஆதரவு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், முழு ஆதரவு. தமிழகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழு ஆதரவு. ஆனால் பொய்க்கு ஆதரவு கிடையாது, பொய்க்கு ஆதரவே கிடையாது. முல்லை பெரியாறிலிருந்து காவேரியிலிருந்து முழு ஆதரவு, பக்கத்து மாநிலத்தில் யார் இருக்காங்க, முழு ஆதரவு தமிழக மக்களுக்கு, முழு ஆதரவு தான். சரி சரி, இந்த கரெக்டான டிசிஷன் மக்களுக்காக நின்றுருக்கின்றோம். நீட்டு பொய்க்கு நாங்கள் நிற்க மாட்டோம். போன முறை எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தெளிவாக பாயிண்ட்டை சொல்லிட்டு வந்தாங்க, தெளிவாக. அது வெளியே விடுங்களே, எல்லா தலைவர்களும் சொன்ன கருத்தை ஒரு வெர்பாட்டியமாக மக்களுக்கு தெரியட்டுமே. நன்றி அண்ணா.